வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல இட்லி உப்புமா தேங்காய் சட்னிங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க எங்க வீட்டுல. இது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் வாங்க. தேங்காய் ஒரு மூடி எடுத்துங்க, உடச்சி வச்சுக்கிட்டு இஞ்சி கொஞ்சம்ங்க, மூணு வரமிளகா, கொஞ்சம் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு போட்டுக்கிட்டுங்க. கருவேப்பிலை, வரமிளகா, இஞ்சிங்க, புளிங்க. அப்ப அந்த ஒரு தேங்காயும் எடுத்து இது கூட சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கறேங்க. 4 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலைங்க. இத செக்கல்ல ஆட்டிட்டு வந்தறலாம் வாங்க. செக்கல்ல முதல்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தட்டிக்கலாங்க. அப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. 5 நிமிஷம் தானுங்க. செக்கல் ஆட்டினா வாசமாவும் இருக்கும், நல்ல சுவையாவும் இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஆட்டிக்கலாமுங்க. பாதி அளவு ஆட்டிருச்சு, இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதானுங்க, தோண்டிடலாமுங்க. இனி போய் இட்லி உப்புமா செஞ்சிடலாம் வாங்க. இட்லியாட்ட எடுத்துங்க, நல்லா பொடிச்சுக்கலாங்க. நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டுங்க. ஒரு வடைச்சட்டி இல்லைங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. கொஞ்சம் வெள்ளுண்டு பருப்புங்க, வரமிளகாய், பூண்டுங்க, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம்ங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியே அரிஞ்சு வச்சிருக்கேங்க. இதை நல்லா வணக்கிட்டுங்க. இதை நல்லா வணக்கிட்டுங்க. இது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு அளவா, ஏன்னா இட்லியில முதல்லயே உப்பு இருக்குங்க, அதனால வெங்காயத்துக்கு அளவா உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு தக்காளிய நல்லா பொடிய அரிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகுங்க. நல்லா வெந்துருச்சு, இன்னும் இட்லியை சேர்த்துக்கலாமுங்க. பொடிச்சு வச்ச இட்லியை இது கூட சேர்த்து நல்லா சூடேறி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.